College in principal in charges and head department of English, loving professor and other department loving professors. Second year, third year students, welcome to all. I am speaking this poem, all in poem, writer by Tanjay Ilai Uttukumaran. I am speech from Kopakarai Ilangavi, Sailbury, Rango Ragasin. காலம் களம் மாறினாலும் வசந்தம் பல சேர்ந்தாலும் எத்தனை இன்பம் என்னை தேடி வந்தாலும் நான் இயங்குவது அந்த நாற்பது நாட்களுக்கே. அண்டை விட்டு அன்புவை அவன் அப்பா கொஞ்சுவதும், மாறனை அவன் அப்பா கோழி சுமப்பதும், அப்பாவுடன் குமரன் பள்ளிக்கு வருவதும் எனக்கு ஏக்கம் தந்தது. இருப்பினும் நான் ஆறுதல் அடைந்தது அந்த நாற்பது நாட்களை எண்ணியே. அம்மா என்னை வஞ்சினாலும், ஆசிரியர் என்னை அடித்தாலும், அண்ணன் என்னை கொட்டினாலும் அழாமல் நான் காத்திருந்தது அந்த நாற்பது நாட்கள் எங்கே. நாற்பது நாள், நாற்பது நாள், நாற்பது நாள், அது நாட்டை காக்க நடை போட்டு சென்ற என் அப்பா விடுமுறையில் வீடு திரும்பும் நாற்பது நாள். உரட்டு உருவம், உருக்கு மீசை, சிப்பா இல்லை, பெரிய துப்பாக்கி என் அப்பாவின் அடையாளம். எங்க ஊர் அய்யனார் சாமி நகையமா வருவது போல் இருக்கும். நாட்டை காக்க அவர் போனாலும் எங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை, பாசத்துக்கு தான். நாட்டை காக்க செல்பவர்களெல்லாம் வீட்டை திறப்பவர்களில்லை. நாட்டை காப்பது அவரின் உருவம் மட்டுமே. நினைவெல்லாம் வீட்டையே சுற்றி வரும். உழைப்புக்காக இராணுவத்திற்கு போனவர்கள் நினைப்பதில்லை. உழைப்புக்காக இராணுவத்திற்கு போனவர்கள் நினைப்பதில்லை. நாட்டுக்காக போனவர்களோடு சிலர் நினைத்திருப்பதில்லை. இம்முகத்தோடு என் அம்மா இருந்தாலும் அப்பாவை பற்றிய பயம் அவள் அடிவயிற்றில் அனலாய் அடிக்கும். எல்லையில் போர் என்றால் அது முடியும் வரை அம்மாவிற்கு உறக்கம் ஏதும் கிடையாது. அப்பா வீட்டு நோக்கம் நாட்டை காப்பதற்கு பதக்கம் ஏதுமில்லை. என் தந்தை போராளி என்று நான் பெருமை அடைந்தாலும், என் தந்தை போராளி என்று நான் பெருமை அடைந்தாலும், அவற்றில் அவர்களிடம் வீட்டில் மதிவிற்காகவும் வீட்டு பொருள் வாங்குவதற்கும் பலரும் உறவுகளே அதிகம். என் தந்தை வரும் நாற்பது நாட்களில் நான் இன்ப வெள்ளத்தில் விளைப்பேன். என் தந்தை வரும் நாற்பது நாட்களில் நான் இன்ப வெள்ளத்தில் விளைப்பேன். அன்புவின் அப்பாவை போல் என் அப்பாவும் என்னை தோழில் சுமப்பார். சிப்பாயி மகன் சீராக இருத்தல் வேண்டும் என்று என் அப்பா எனக்கு சொல்லி சொல்லி மனதில் பதிய வைப்பார். நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் என்